வணக்கம். சக்கரை நோயா? சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. நமக்கு வர்ற நோய்கள்ல பெரும்பாலவற்றை தீர்க்க இயற்கையிலேயே பல வழிமுறைகள் இருக்கு. மூலிகைகள், காய்கறிகள் மற்றும் பழங்களை உற்பத்தி செய்யறது மூலமா மனிதனுக்கு மரணத்தை தர்ற நோய்களை கூட விரட்ட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில மனிதனுக்கு மரண வாயில திறக்கிற நோய்கள்ல ஒன்றான சக்கரை நோயும் ஒண்ணு. சக்கரையோட அளவு முறையா பராமரிக்க இயற்கையான வழிமுறைகள் சில இருக்கு. மருந்துகளை சாப்பிட்டு முக்கியமானதா இருந்தாலும் இயற்கை வழிமுறைகள்ல சக்கரை நோயை விலக்கி வைக்கிறது எளிதான செயலா இருக்கு. உங்களுடைய உடல்ல சக்கரையோட அளவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க ஒரு சக்கரை நோயாளியா இருந்தீங்கன்னா கவனத்தோட இருக்கணும். ஏன்னா அது தொடர்பான வேறு சில பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கிய நேரிடும். சாப்பிட்ற உணவு மற்றும் தொடர்பான உடற்பயிற்சி இதையெல்லாம் ரெண்டுமே நீரிழிவு நோயாளிகள் தங்களோட பாதுகாப்பு கொள்ள நம்ப வேண்டிய இரண்டு வழிமுறைகளா இருக்கு. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முழுமையா தவிர்த்துட்டு இயற்கையான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டியதும் அவசியம். இயற்கையான உணவுகளை வச்சு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பேசும்போது சீத்தாப்பழம் அந்த உணவு பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்கு. உண்மையில சீத்தாப்பழத்துக்கு வந்து பல்வேறு ஆரோக்கிய பலன்கள் இருக்கு. எண்ணற்ற விதைகளை கொண்டிருக்கிற இந்த ஆப்பிளுக்கு இணையான பலன்கள் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். புற்றுநோயா எதிர்க்கிற ஆசிட்டோஜெனின்களோட பெருமளவுல கொண்டிருக்கிற உணவா இது இருக்குது இந்த சீத்தாப்பழம். சக்கரை நோய்க்கு எதிரான குணங்கள். சீத்தாப்பழத்துல சக்கரை நோய்க்கு எதிரான குணங்கள் இருக்கு. இது குறிப்பிட்ட குணம் குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையோட குளுக்கோஸ் சென்றடைகிற வழிகளை மேம்படுத்தும். உடல்ல குளுக்கோஸ் பயன்படும் செயல்பாட்டை இந்த குணம் தான் கட்டுப்படுத்த உதவி செய்யுது. அதனால சீத்தாப்பழத்தை தினமும் சிறிய அளவுல சாப்பிடும் போது இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. அதிக அளவு விட்டமின் சி உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த விரும்பினா உடல்ல இருக்கிற விட்டமின் சி சத்தை கட்டுப்படுத்தணும். இதன் மூலமா இன்சுலின் தேவையை கட்டுப்படுத்த முடியும். சீத்தாப்பழத்துல விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால மருந்துகளை சாப்பிட்றதை விட அதிகமான பலன் கிடைக்கும். இதன் மூலமா மிகவும் எளிதான இயற்கை வழிமுறையில நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் விரட்டி அடிக்கவும் முடியும். மேக்னீசியம் உடலுக்கு தேவையான மிகவும் முக்கியமான தாதுகள்ல மூன்றாவது இடத்தை மேக்னீசியம் பிடிச்சிருக்கு. குறைவான அளவு மேக்னீசியம் உடல்ல இருந்துச்சுன்னா நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது உடல்ல இன்சுலோட உற்பத்தியை அதிகமா வைக்கிறதுக்கும் குளுக்கோஸை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. அதனால மேக்னீசியம் நிறைஞ்சிருக்கிற சீத்தாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகளுக்கான மருந்து அப்படிங்கறதுல தவறு இல்லை. பொட்டாசியம் குறைவான அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கான கதவு வேகமா திறக்கப்படும். முறையான வழிமுறையில பொட்டாசியத்தை சாப்பிட்டீங்கன்னா பொட்டாசியத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். அதிக அளவு மேக்னீசியம் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதா சீத்தாப்பழத்தோட ஆரோக்கிய பலன்கள்ல குறிப்பிடத்தக்கவையா இருக்குது. பொதுவாகவே வந்து பொட்டாசியமானது செல்லுலர் செயல்பாடுகளை கவனிக்க உதவி செய்யும். ஆனா சீத்தாப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் உடல்ல இருக்கிற இன்சுலினோட அளவை கட்டுப்படுத்தும். மிகவும் அதிகமான இரும்பு சத்து கொண்டிருக்கிற இந்த சீத்தாப்பழத்தோட ஆரோக்கிய பலன்கள்ல ஒன்றா இருக்குது. இரத்த சோகைக்கு எதிராக போராடுறதுக்கும் இரத்த சர்க்கரையோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சத்து உதவி செய்யுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து உடல்ல அளவுக்கு அதிகமா இரும்பு சத்து இருக்கிறதுனால அது வேறு சில பிரச்சனைகளை வரவைக்கும் அப்படிங்கறதையும் கவனத்துல கொள்ளணும். ஏன்னாடா மிதமான அளவுக்கு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இரும்பு சத்து இருந்துச்சுன்னா இதயத்துக்கு பலன் அளிக்கும். ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ரத்த சர்க்கரை நோய் சிகிச்சையில சீத்தாப்பழத்தோட பங்கு பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பயன்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.